நான் நேரம் இன்னைக்கு டாபிக் உள்ள கொண்டு தரோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்பவே இந்த வாரம் முழுக்க மிகவும் ஒரு பிரபலமான ஒரு விஷயமா வந்து போயிட்டு இருக்கு உலகம் முழுக்க. அது என்னன்னா ஏலியன்ஸை பத்தி தான் பேச போறேன். இது முன்னாடி நான் செஞ்ச வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து பேச போகிறேன். அது என்னன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. சோசியல் மீடியாலாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கல. ஸோ அது என்னன்னு வந்து நான் வந்து நீங்கள் சொல்ல போகிறேன். அது என்னன்னா இந்த உலகத்துக்கு ஏலியன்ஸ் வந்துச்சுன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போடா முட்டாளுன்னு சொல்லுவீங்க. இதே வந்து ஒரு சயின்டிஸ்ட் சொன்னால் ஏதோ ஒரு அளவுக்கு ஏற்றுப்பீங்க. அதே வந்து அந்த நாட்டோட மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொன்னால் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், அதை தவிர வேறு வழியே இல்லைல்ல. ஸோ அதே மாதிரி தான் இஸ்ரேலோட ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து கேலக்சி இருக்குல்ல, ஸோ அந்த கேலக்சியில் வந்து எப்படி விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து அவங்களோட ஸ்பேஸில் வந்து அவர் தான் வந்து மெயின் சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இஸ்ரேலில் இந்த வாரத்தோட திங்கக்கிழமையில், அதாவது போன வாரத்தோட திங்கக்கிழமையில் ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த உலகத்தில் வந்து ஏலியன்ஸ் இருக்குங்கன்னு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் உலகமே அவரை தான் வந்து திரும்பி பார்த்துச்சு. அப்படி அவரே வந்து என்ன தான் சொன்னார் அந்த இன்டர்வியூவில் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் என்னத்தை சொல்ல போகிறேன்னா, அவர் இருக்காருல்ல, ஸோ அந்த இஸ்ரேலோட மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கும் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஸோ அந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நாட்டு மக்கள்கிட்டே வந்து அவரை தான் வந்து திரும்பி பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குதானே. அதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய பத்திரிகை வந்து அது அவர் பேசின அவர் கொடுத்த இன்டர்வியூவை வந்து அப்படியே டப் பண்ணி, அதாவது வந்து இங்கிலீஷில் டப் பண்ணி இங்கிலீஷில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் உலகமே அவரை தான் திரும்பி பண்ணிச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும், அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துக்கிட்டே இருக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது என்னன்னா, இந்த உலகத்தில் வந்து இந்த விஷயம் ஏலியன்ஸ் வந்து இருக்குன்னு தெரிஞ்ச ரெண்டு கண்ட்ரிஸ் நான் வந்து, ஒன்று இஸ்ரேல், ஸோ அவரோட ஸ்பேஸ் அவரோட கண்ட்ரோலில் இருக்குல்ல, ஸோ அவருக்கே தெரிஞ்சிருக்குல்ல, அவரோட அவங்க கண்ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கல. ஸோ ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் வந்து நாசா, ஸோ ஸ்பேஸோட ஆர்கனைசேஷன், அது வந்து இப்போ 2-3 10 வருஷமாக கிடையாது, மிக ரொம்ப பின்னாடி வருஷம் ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக வந்து அந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலையும் வந்து அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்குன்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. மத விஷயமாக வந்து அவர் தான் அதான் தான் வந்து சொல்கிறாரு. அது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. ட்ரம்ப்பு கூட வந்து ஏலியன்ஸை பற்றின விஷயங்கள்லாம் வந்து தெரியும், ஏலியன்ஸ் வந்து அவருக்கு தெரியணும் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியே சொல்லிடுவார். இல்லாத ஒரு விஷயம் கூட வந்து நேரம் வந்து வெளியே சொல்லி இருக்குன்னு வந்து சொல்லிடுவார். ஸோ அவர் வந்து இந்த விஷயத்தை எப்படி வந்து சொல்லாமல் இருந்தார் வந்து இந்த பேட்டியில், அந்த பேட்டி அவர் கொடுத்த பேட்டியில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கே இந்த கேள்வியை வந்து அவங்க கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து கடைசின்னு இந்த உலகத்துக்கு வந்து சொல்கிற நேரத்துக்கு வந்துட்டாரு. ஏலியன்ஸ்னு என்பது வந்து இந்த உலகத்துலேருந்து இந்த பிரபஞ்சத்தில் கேலக்சியில் வந்து இருக்குன்னு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஏலியன்ஸ் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அது என்னன்னா வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க, நாங்கள் வந்து இருக்கோன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் தெரிவிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் ரெடி ஆகலை. அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற மக்கள்களும் வந்து இன்னும் ரெடி ஆகலை, அதுவும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் இன்னும் வந்து ரெடி ஆகலை. ஸோ இப்போ சொல்லாதீங்க, நாங்கள் சொல்லும் போது சொல்லுங்கன்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் கிட்டே ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன்னு வந்து அவர் இன்னும் சொல்லலையாம். ஸோ இதை வந்து அவர் ரெண்டாவது விஷயமா சொல்கிறாரு. மூணாவது விஷயமா என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் தான் வாய்ப்பில் நுழைய மாட்டேங்குது. அது என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்லாம் இருக்குல்ல, ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஐநா, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அதே மாதிரி கேலக்சிக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நீங்களே, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காருல்ல. ஆமாம், இதான் வந்து அடுத்த விஷயமா அவர் ஒன்று சொன்னார். கேலக்சிக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது வந்து கேலக்சி ஃபெடரேஷன் வந்து சொல்கிறாரு. ஸோ சம்திங் அது பின்னாடி இன்னும் வந்து லாங்கஸ்ட் நேம் வருது, நான் அதை கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருக்கேன்.
ஸோ இப்படின்னு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து நம்ம உலகத்துல உள்ள, அதாவது உலகம்னு சொல்ல முடியாது, கேலக்சியில உள்ள எல்லா உயிரினங்களும், எல்லா பிளானட்ல வாழ்ற எல்லா பால்வெளி மண்டலத்துல வாழ்ற உயிரினங்களும், ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அடங்குவாங்க. இந்த உலகத்தோட ஒரு தலைவரா வந்து ஒருத்தவங்க வந்து பிரதிநிதிச்சு இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பதிவு செய்யணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி போயிட்டு இந்த நம்ம உலகத்தை பிரதிநிதிச்சு போயிட்டு வந்து சில பேர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ நேராக அங்கே போயிருந்தான்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவர் சொன்னதை தான் வந்து வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது உண்மையாக பொய்யான்னு வந்து நம்மளுக்கு இன்னமும் சொல்ல முடியல. ஆனால் ஒரு நாட்டோட ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வந்துட்டு ஏலியன்ஸ் உண்மையாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா முடியாதா நீங்களே நினச்சிப்பாங்க. நம்பி தானே ஆகணும். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து நடந்துருக்கு. அடுத்து என்ன விஷயம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அவங்க இன்னும் இந்த உலகத்துக்கு வரலன்னா இன்னும் நம்மளாம் வந்து ரெடி ஆகலை. அதாவது வந்து இந்த உலகத்தில் வர்ற ஹியூமன்ஸ் இன்னும் வந்து ரெடி ஆகலாம் இருக்கு. ஏன்னா வந்து திடீர்னு வந்து ஏலியன்ஸ் உலகத்துக்கு வர போடுறான்னு சொன்னோடனே நம்மளாம் என்ன நினைப்போம், உலகத்தை உலகம் அழிய போடுறா, அவங்க தான் வந்து நம்ம சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஏலியன்ஸும் வந்து நம்மளோட ஒருத்தவங்க வந்து பழகுவாங்க. ஆனால் வந்து அது வந்து ஹியூமன்ஸ் நம்மளுக்கு புரியாமல் இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள தப்பாக நினச்சி நம்ம பயப்படுவோம். ஸோ வந்து உலகமே வந்து பயத்தில் வந்து சூழ்ந்துருக்கோம்ல. ஸோ அதனால தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து இன்னும் ஏலியன்ஸ் வரல. ஆனால் வந்து அதுலேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அது என்னென்னா, இந்த உலகத்துக்கு இன்னும் ஏலியன்ஸ் வர ரொம்ப நாட்கள் கிடையாது, சில நாட்கள் ஒண்டியே தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த நம்ம உலகத்துலேயும் நம்மளோட சூரிய மண்டலத்துலேயும், அதாவது வந்து நம்ம சூரிய குடும்பம்னு சொல்லலாம், நம்ம ஏர்த் மாஸ், ஸோ இந்த பிளானட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மண்டலத்தில் ரெண்டு இடத்துல வந்து ஸ்பேஸ் ஏலியன்ஸோட ஒரு ரிசர்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு என்ன வந்து சொல்கிறாருங்க. ஸோ அது ரெண்டு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அவர் சொல்கிறாரு. ரெண்டு இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாஸில் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம மாஸ், இப்போ வந்து ஹியூமன்ஸ் வந்து மாஸை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாஸில் வந்து தண்ணி இருக்கிறதா வந்து அடையாளம் கிடச்சிருக்கு, நம்ம கூடி சீக்கிரத்தில் அங்கே போகிறோம்னா வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாஸில் வந்து ஒரு ஏலியன்ஸோட ஒரு ரிசர்ச் வந்து ஏலியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது கேட்கும் போது எப்படி நம்மளுக்கு இருக்கு, பாய்களை தூக்கி போட்ட மாதிரி இல்லை. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப சாத்தியமான விஷயம். அது என்னன்னா, இந்த உலகத்திலே ஒரு ஏலியன்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு இடம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எங்குது எங்கே இருக்குன்னு கேட்பீங்க, வேற எங்கேயும் இல்லைங்க, அமெரிக்காவில் தான் இருக்கு. ஸோ இந்த இடையில வந்து மோனோலித்னு வந்து ஒரு விஷயம் வந்து உட்டா டெசர்ட்னு ஒரு டெசர்ட்ல வந்து தோன்றியதுன்னு பற்றி அது ஒரு பெருசாக பரவிச்சுல. ஸோ அந்த மோனோலித் கூட டக்குனு ஒரு நாள் கழித்து மறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் பேசலை, பேச எனக்கு டைமும் கிடைக்கல. ஸோ அதை பற்றி நான் பேசலை. ஆனால் அந்த மோனோலித் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் மேலே ஃபோட்டோவில் பார்க்கலாம். அந்த மோனோலித் வந்து ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீட்டாக ஒரு 6 அடி 7 அடி உயரத்து, 12 அடி கிட்ட உயரத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு மோனோலித் இருக்கும். அந்த மோனோலித் வந்து அந்த ஊட்டா டெசர்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஊட்டா டெசர்ட்ல ஏலியன்ஸோட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம உலகத்தில், அதுவும் அமெரிக்காவில், அந்த டெசர்ட்ல வந்து ஒரு ஏலியன்ஸோட ஒரு ரிசர்ச் ஓடிடுதுன்னு கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஸோ அதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மோனோலித்தை வந்து பார்க்க போயணுங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து ஒரு ஏலியன்ஸை பார்த்த மாதிரி தான் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாரு அவர். அடுத்த விஷயம் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து மக்களோட மக்களாக கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மக்களோட மக்களாக என்ன, நம்ம ஆத்மா வந்து தனியாக பிரித்து எடுத்து அவங்க நம்ம உடம்புக்குள்ளே கும்பிட்டாங்களான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக அது கிடையாது. அது என்னென்னா, நான் ஏலியன்ஸ்கிட்ட வந்து ஒரு தன்மை இருக்குது. அது என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மனிதன் மாதிரியே வந்து உருமாற முடியும். ஸோ இப்போ ஏலியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக நம்மளோட உடல் அமைப்பை விட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிடிக்ஷன் தான், அவங்களுக்கு வந்து 3 கண் இருக்கலாம், சிவன் மாதிரி 2 மூக்கு இருக்கலாம், ஒரு வாய் வந்து அப்படியே நீட்லாம் தொங்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்காமல் வந்து அவங்க வந்து ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி வந்து மாற வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க மாறி வந்து நிறைய ஏலியன்ஸ் வந்து இந்த உலகத்தில் மக்களோட மக்களாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஹியூமன்ஸ் கிட்ட வந்து நெருக்கமாக பழகிறதுக்கு வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கலாம். இப்போ திடீர்னு நான் ஒரு ஏலியனாக இருக்கலாம், இல்லை இதை பார்க்குறவங்க சில பேர் ஏலியனாக இருக்கலாம்,
உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லையா இருக்கலாம், ஏதோ நடக்குதுங்க உலகத்தில். ஓகே கைஸ், அடுத்தது அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து ஏலியன்ஸ் வந்த நாட்கள்லேயே ஏலியன்ஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து, அதாவது வந்து மக்கள்கள் வந்து அறிந்து மக்கள்கள உள்ள ஒருத்தங்களாம் ஆனதுக்கு அப்புறம் இந்த நம்மள உலகத்தோட டெக்னாலஜி வேற லெவலில் போயிடும்னு சொல்கிறாங்க. நம்மளோட இப்போ டெலிபோர்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காரில் ஒரு இடத்துக்கு போனோம்னா அதே காரில் வச்சு பறந்துட்டு போகலாம். இப்போ பறந்துட்டு போகிற காரில் ஒரு எப்படி சொல்லி இனோவேஷன்லாம் வந்து உருவாகிட்டு தான், ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏலியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறி நான் அடுத்த செகண்டே அடுத்த நாளோ கூட நம்மளோட டெக்னாலஜி வேற லெவலில் போயிருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஏலியன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான லெவலோட டெக்னாலஜியில் தான் இருக்கோம். அவங்களாம் வேற லெவலுக்கு டெக்னாலஜிக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கும் போது நம்ம வந்து வேற லெவலில் வந்து நம்மளோட டெக்னாலஜிலாம் வந்து வளர்ந்துருக்கோம்னு வந்து சொல்கிறாரு அவரு. ஸோ இதுதான் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, இத்தனை நாள் இந்த விஷயத்தை பற்றி ஏன் வந்து நீங்கள் சொல்லலை? ஏன்னா அவர் வயசு வந்து 87, அவர் வந்து 30 வருஷமாக அந்த ஸ்பேஸோட ரிசர்ச்சில் வந்து இருக்காரு. ஏன் வந்து இப்போ வந்து சொல்கிறீங்க? இதுக்கு முன்னக்கே வந்து உங்களுக்கு தெரியலையா, இல்லை இதுக்கு முன்னக்கே தெரிஞ்சாலும் ஏன் வந்து நீங்கள் சொல்லலைன்னு வந்து கேட்குறேங்க. ஸோ அப்படி கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்கிறேன்னா, இத்தனை எனக்கு வந்து முன்னே தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலியன்ஸ் கூட வந்து தொடர்பு வந்துருச்சு. ஆனால் நாங்கள் ஏன் வந்து சொல்லலைன்னா, திடீர்னு நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டு அட்மிட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதனால தான் வந்து நான் சொல்லலை. இப்போ ஏன் வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா, ஏலியன்ஸ் வரத்துக்கு ரொம்ப நாள் இல்லை, இந்த உலகத்தோட இணையத்துக்கு வந்து ரொம்ப நாள் இல்லைன்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, பதில் அளிக்கிறாரு. ஆனால் இதுதான் வந்து அந்த பேட்டி, அந்த பேட்டி வந்து அதோடு முடிஞ்சது அந்த நேர்காணல். அதுக்கப்புறம் வந்து சில நிறைய விஷயங்கள், ஒரு சைடில் வந்து ஏலியன் இருக்குன்னு நம்புகிறாங்க, ஸோ அவர் சொன்னதும் உண்மைன்னு நம்புகிறாங்க. ஒரு சிலர் வந்து அவர் சொன்னதுன்னா சொல்லதெல்லாம் வந்து நம் சரி இல்லை பொய்யின்னு அது சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் வந்து பொய்ன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கை வந்து அடுத்த மாதத்தில் வந்து லான்ச் பண்ண போகுது. ஸோ அதுவும் அந்த ஸ்பேஸை பற்றின ஒரு புக்கு தான். ஸோ அதோட விளம்பரத்துக்காக இவர் வந்து இப்படி ஒரு பொய் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சொன்னால் நிறைய பேர் அந்த புக்கை வாங்கி படிப்பாங்கன்னு வந்து அவருக்கு வந்து ஒரு பொய் சொல்கிறாருன்னு வந்து சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் இவர் சொன்னது உண்மையாகவே உண்மைதான்ப்பான்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து இதை வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், என்ன தான் நடக்கணும் வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் எது வந்து நல்லதுன்னு, நம்மளுக்கு நல்லதுன்னு நான் வந்து நினைக்கிறேன்னா, இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், இல்லாட்டினாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து மேக்சிமம் வந்து என்னோட கணிப்பு படி 60% இருந்தால் நல்லாயிருக்கும், 40% தான் வந்து இல்லைனாலும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும்னு தெரியாமல் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் பார்த்த வரைக்கும். ஸோ வேலை வீடு வேலை வீடு வேலை வீடுன்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து, புதுசாக ஒரு உயிரினம் வந்து நம்ம உலகத்தோடு வந்து சேரும்போது நம்ம வந்து கேலக்சியாக வந்து நம்ம வந்து ஒரு மனித உயிர்கள் வந்து இந்த கேலக்சியில் நிறைய இடத்துல இருக்குதுன்னு தெரியும் போது நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இங்கே போய் நம்ம பார்க்கணும் வந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அமெரிக்கா சைனா மலேசியா இந்தியா இப்படிலாம் சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் எப்படி தெரியும் சொல்லுவோம், பிளானட் பிளானட் வாய் பிளானட் மாஸ் இப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா டூரிசம் பண்ண போகணும்னா வேறு பிளானட்டுக்கு டூரிசம் பண்ண போவோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க வந்தால் வந்து நம்மளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா புது விஷயங்கள் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் மாறும் அல்லவா, பழைய விஷயங்கள்லாம் நிறைய மாறும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் 60% அதெல்லாம் நடந்துச்சுன்னா உண்மையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து நான் யூடியூப் சேனல் செய்கிறேன், ஸோ வியூவர்ஸ் கிடைக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ போயிட்டு வந்து அந்த யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு நம்ம வந்து வியூவர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், எங்கேருந்து நிறைய பேர் வியூவர்ஸ் பண்ணுறாங்க, அதர் கண்ட்ரிஸா இல்லை சொந்தமாக வந்து நேஷனல் கண்ட்ரியானு வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து இன்னொரு புதுசாக வந்து வந்துடும். அது என்னன்னா பிளானட் எக்ஸ்
பிளானட் வாயில் வந்து இத்தனை பேர் பார்க்குறாங்க. ஸோ பிளானட் பிளானட்டாக வந்து இத்தனை பேர் உங்கள் வீடியோ வந்து பார்க்குறாங்கன்னு வந்து இன்னொரு இது வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏ பாருங்க, வேறு பிளானட்லேருந்து நம்மளை வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட கடிப்பு, வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்குலாம் வந்து என்ன தோணுதுன்னு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்களா, வரதுனால தான் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்களா? வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம். பாய்.